ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக நான் போட்ட 5 வீடியோலையும் ரிப்பீட்டடாக வந்த கமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தொப்பூர் பவானி ஈரோடு இந்த ரோட் பற்றி போடுங்க ப்ரோன்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலில் புதுசாக ஜாயின் பட்டன் ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை ஜாயின் பண்ணி நம்ம சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. அண்ட் நம்ம சேனலில் எந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணும்போது முக்கியமாக ஓசூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி அண்ட் சென்னை, பெங்களூரு இந்த ரீஜனுக்குள்ளே இருக்க கண்டென்ட் மட்டும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக வீடியோஸ் போடுறேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தொப்பூர் பவானி ஈரோடு இந்த சாலையை பற்றி போடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்கும்போது, அப்படி என்ன இதில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் தேடி பார்க்கும்போது தெரிஞ்சது, இது எவ்வளோ ஒரு சூப்பரான திட்டம்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, தொப்பூர்லேருந்து ஈரோடு வரைக்கும் இருக்க இந்த சாலையை தேசிய நெடுஞ்சாலையை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. NH 544H என்று அழைக்கக்கூடிய இந்த ரோடோட நீளம் பார்த்திங்கன்னா 94 கிலோமீட்டர்ஸ். அண்ட் இந்த ரோடோட முக்கியமான அப்ளிகேஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா, தொப்பூர் வரைக்கும் NH 44 வருது. ஸோ அங்கேருந்து தொப்பூர், மேச்சேரி, மேட்டூர், பவானி வழியாக NH 544, அதாவது சேலம் கோச்சின் NH 544, ஈரோடு பக்கத்தில் இருக்க லக்ஷ்மி நகரில் வந்து இந்த ரோட் ஜாயின்ட் ஆகுது. இதனால் என்ன யூஸ்ன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பெங்களூர், ஓசூர், கிருஷ்ணகிரி மக்கள் கோயம்புத்தூருக்கு வரணும்னா அங்கேருந்து சேலம் வரைக்கும் வந்து சேலம்லேருந்து கோயம்புத்தூர் வராங்க. ஸோ இப்போ இந்த ரூட் மூலமாக நம்ம வந்து சேலமே போக தேவையில்லை. நம்ம கோயம்புத்தூருக்கு சேலம் வழியாக போகிறத விட இந்த NH 544H வழியாக போனோம்னா நமக்கு 25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ரெடியூஸ் ஆகுது. ஸோ கம்பேர் டு சேலம் வழியாக போகிறத விட இந்த வழியாக போகும்போது நமக்கு வந்து 25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கம்மியாகுது. அண்ட் முக்கியமாக 2 டோல்கேட் கட்டாறனால நிறைய கனரக வாகனங்கள் இந்த சாலையை பயன்படுத்துகிறாங்க. இதனால் இந்த சாலை பயங்கரமாக டேமேஜ் ஆகிடுச்சு, நார்மல் வெஹிக்கிள் போகிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த ரோடை ரெடி பண்ணி தரமான ரோடாக போகணுன்னு சொல்லிட்டு மக்கள் நிறைய கோரிக்கை வச்சுட்டே இருந்தாங்க. இந்த நிலைமையில் தருமபுரி MP மிஸ்டர் செந்தில்குமார் சார் அவர்கள் தேசிய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் மிஸ்டர் நிதின் கட்கரி அவர்களை மீட் பண்ணி இந்த சாலையை வந்து தரம் உயர்த்தணும், அதே மாதிரி இந்த சாலையை வந்து 4 வழி சாலையாக போகணும்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சார். பட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சைடு இருந்த வந்த இன்ஃபர்மேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரோட்டில் 20,000 மேலே வெஹிக்கிள்ஸ் போனால் தான் அந்த ரோடை வந்து 4-lane ரோடாக தரம் உயர்த்தப்படும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த தொப்பூர் பவானி சாலையில் ஒரு நாளைக்கு 8,000 வெஹிக்கிள்ஸ் தான் ட்ராவல் ஆகுது. இந்த ரோடு இப்போ வந்து 4-lane ரோடு ஆகலனாலும் ஃப்யூச்சரில் 4-lane ரோடு ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் சைடு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அண்ட் கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா, இந்த தொப்பூர் பவானி சாலையை 2 வழி சாலையாக மாற்றுவதற்கான பணிகள் போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக ரோடோட அகலம் பார்த்தீங்கன்னா 7 மீட்டர். இந்த சாலையை 10 மீட்டர் அகலமாக விரிவுபடுத்துவதற்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு. சுமார் 80 கோடி மதிப்பீட்டில் 35 கிலோமீட்டர் நீளத்திற்கு 2 வழி சாலை அமைப்பதற்கான ஒர்க் ப்ராக்ரஸ் போயிட்டுருக்கு. ஸோ இந்த தொப்பூர் பவானி சாலையை 2 வழி சாலையை விரிவாக்கம் பண்ணுறதுக்காக 1,342 மரங்கள் வெட்ட போகிறாங்க. ஃபைனலி இந்த தொப்பூர் ஈரோடு தேசிய நெடுஞ்சாலையை 4 வழி சாலையாக விரிவாக்கம் பண்ணாங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராஜெக்டாக இருக்கும். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, கேரளாவிலேருந்து பெங்களூர் போகிறதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரூட்டாக இந்த சாலை இருக்குன்றதில் எந்த விதமான டவுட்டும் இல்லை. அண்ட் இந்த சாலையை விரிவாக்கம் பண்ணுறதுக்காக 1,000 மேற்பட்ட மரங்களை வெட்ட போகிறாங்க. எந்த அளவுக்கு மரங்களை வெட்டுறாங்களோ அந்த அளவுக்கு மரக்கன்றுகளை நட்டால் ரொம்ப நல்லாயிருக்குன்றது என்னுடைய தாழ்மையான ஒரு கருத்து. ஸோ இந்த தொப்பூர் ஈரோடு தேசிய நெடுஞ்சாலை பற்றி உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.